ஸோ நாடாளுமன்றத்துக்குள் அத்துமீறிய வாலிபர்கள், பார்வையாளர்கள் மடத்திலிருந்து குதித்தனர், வண்ண புகை குண்டுகளை வீசியதால் பரபரப்பு, பயங்கரவாத தாக்குதல் நினைவு நாளில் அரங்கேறிய சம்பவம். ஸோ எந்த ஒரு நியூஸ் சேனலில் நீங்கள் எடுத்தாலும், எந்த ஒரு பேப்பர் எடுத்தாலும், நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்த விஷயம் வந்து ஹெட்லைனாக வந்து எல்லாருமே போட்டு எல்லா பக்கமும் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ வீடியோ பார்க்குற ஆட்கள் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நேற்று நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கலவரமே நடந்திருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் December 13 அன்னைக்கு தான் நேற்று அதாவது நாடாளுமன்றம் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படி ஒரு 22 வருஷம் பின்னாடி போங்க, 2001 December 13 அந்த நாள்லையும் இதேமாதிரி நாடாளுமன்றம் நடக்கும்போது ஸோ கிட்டத்தட்ட 9 இந்தியர்கள் வந்து உயிரிழந்தாங்க. 5 தீவிரவாதிகள் உள்ள இறங்கி 9 இந்தியர்களை வந்து சுட்டு கொன்னாங்க. சோ அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்குற ஆட்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம ஃபேமிலில ஜாயின் பண்ணலனா கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் நேத்து நாடாளுமன்றத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி 1 by 1 டீடைலா பார்க்கலாம். ஸோ December 13, 2023 ஸோ நாடாளுமன்றம் வந்து ஒரு சைடு வந்து நல்லபடியாக நடந்துட்டுருச்சு. ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா எம்பிகளும் அந்த நாடாளுமன்றத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேரம் ஆக 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 நாடாளுமன்றமும் ஓரளவு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருச்சு. கரெக்டாக 12 மணி நடு மதியம் 12 மணிக்கு வந்து விசிட்டர் ஹால், ஸோ அதாவது விசிட்டர் வந்து உட்காந்து நம்மளோட எம்பி என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்க பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு சவுண்டு. ஸோ அந்த விசிட்டர் உட்காரக்கூடிய இடத்துக்கு வந்து எந்த ஒரு காமனான ஒரு பீப்பிள் நம்மலாம் வந்து ஈஸியாக போய் உட்கார முடியாது. எம்பியோட ரெக்கமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். ஸோ அப்படி அந்த இடத்துலேருந்து ஒரு ஆள் வந்து கையில் டின்னோட எந்திரிச்சு நின்று இப்படி கையை தூக்கிட்டு வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ நாடாளுமன்றத்தில் வந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி சத்தம் கேட்குறத பார்த்துட்டு என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எல்லோரும் இப்படி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு பையன் வந்து கையில் டின்னோட இப்படி கையை மேலே தூக்கினபடி நின்றுட்டு இருக்கிறான். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பையன் இல்லை, 2 பையன் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவன் வந்து கையில் டின்னை தூக்கிட்டு அதே இடத்துல நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தவன் அதே இடத்துல நிற்காமல் கீழே எம்பியோட டேபிளில் மேலே இருந்து, ஸோ அதாவது விசிட்டர் உட்காரக்கூடிய இடத்துல இருந்து நேராக கீழே குதிச்சு எம்பியோட டேபிள் மேலே ஏறி நின்றுட்டு அந்த கையில் இருந்த டின்னில் ஏதோ ஊசி வச்சு குத்தி புகையை வந்து வெளியே வர வச்சுட்டான். நீங்கள் நல்லாவே யோசிச்சுக்கோங்க, அந்த புகை வந்து விச புகையாக இருந்ததுன்னா உள்ளே இருந்த எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க, எத்தனையோ எம்பிகள் இருந்திருந்தாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உயிர் சேதம் நடந்திருந்தால் இந்த நேரத்தில் என்ன ஆயிருக்கும்? ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து December 13, 2001 நடந்த ஒரு நிகழ்வை வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து காமிச்சிட்டு போயிருச்சு. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வீடியோட எண்டிங்கில் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த புகையை கையில் வச்சபடி 2 பசங்க மேலேருந்து கீழே குதிச்சு நாடாளுமன்றத்தை வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அங்கே இருந்த எம்பிகள் எல்லாருமே வந்து பயங்கர சாக்காகி அங்கேயும் இங்கேயும் வந்து ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ வெளியே இருக்க காவலர்கள்லாம் வந்து அந்த 2 பசங்களை பிடிக்க வரும்போது, ஸோ அந்த 2 பசங்க வந்து சர்வாதிகாரத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸோ சவுண்டு விட்டபடியே அந்த நாடாளுமன்றத்தை வந்து சுற்றி வந்து விவசாயி கூலி தொழிலாளி ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ சர்வாதிகாரத்தை வந்து நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோபத்தோடு வந்து கூச்சல் விட்டுட்டு அப்படி போயிட்டாங்க. இந்த ஒரு நேரத்தில் வந்து எல்லாரையும் வந்து வெற்றிகரமாக வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து போலீஸ் கஸ்டடியில் வச்சு ஒரு விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த விசாரணையில் வந்து நாங்கள் 4 பேர் இல்லை 6 பேர் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணது வந்து ஒரு 4 பேர் தான். ஸோ இந்த நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, 5 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங்கு. ஸோ அவங்களையும் வந்து பயங்கரமாக தேடிட்டு இருக்கிறாங்க.
ஸோ இவங்க எல்லாருமே வந்து குரூப்பாக சேர்ந்து ஒரு பிளான் போட்டு அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண நாள் தான் டிசம்பர் 13, 2023. ஆனால் டிசம்பர் 13, 2001 வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. ஸோ அந்த சம்பவம் வந்து இந்த இடத்துல நடக்கலை, அது ஒரு பெரிய 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 விஷயம். ஸோ இப்போ வந்து டிசம்பர் 13, 2001, அதாவது 22 வருஷம் பின்னாடி நம்ம வந்து இப்போ போக போகிறோம். ஸோ அந்த நேரத்தில் இதேமாரி நாடாளுமன்றம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ அந்த ஒரு டயத்தில் வந்து நாடாளுமன்றம் வந்து ஒரு வெற்றிகரமாக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த நேரம்னு பார்த்து ஒரு அம்பாஸ்டர், ஸோ அந்த காலத்தில் வந்து அம்பாஸ்டர் கார்லாம் வந்து எவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சுன்னு சொல்லி தெரியும். ஸோ அம்பாஸ்டர் கார் வந்து அப்படி நாடாளுமன்றத்துக்குள்ளே வருது. ஸோ செக்கிங் ஆஃபீஸர்லாம் வந்து வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் உள்ளே ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. ஸோ நெஞ்சில் வந்து ஒரு இந்தியன் ஃப்ளாகோட ஒரு பேட்ச் வந்து குத்திருக்காங்க. ஸோ வண்டியும் வந்து ஒரு இந்தியன் ஃப்ளாக் அந்த சிம்பிள் வந்து எங்கேயோ குத்திருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து செக் பண்ணிவிட்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் அந்த கார் வந்து முன்னாடி போன உடனே ஒரு லேடி போலீஸ் அவங்க வந்து எனக்கு என்னமோ அது வந்து சந்தேகமாக இருக்குது, அவங்கள வந்து ஸ்டாப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த காரில் இருந்த 5 பேர் வந்து வண்டியை நிப்பாட்டாமல் நேராக கொண்டு போய் எம்பியோட கார் பின்னாடியே போய் ஒரு மோதி வந்து கார் நின்றுச்சு. ஸோ சுற்றி இருக்க ஆள்லாம் வந்து அலர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஸோ அந்த நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க திரும்ப ஒரு பெண் காவலர். ஸோ அவங்களோட உடம்புல வந்து 11 குண்டு வந்து இறங்குச்சு. ஸோ அந்த காரில் இருந்த 5 பேர் வந்து தீவிரவாதிகள், ஸோ பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க. ஸோ அவங்க வந்து உடம்புல வந்து மனித வெடிகுண்டு, அந்த வெடிகுண்டு எல்லாத்தையும் சுற்றியிருக்காங்க. ஸோ கண்ணா பின்னமாக சுட ஆரம்பித்தாங்க. ஸோ நின்ன செக்யூரிட்டியை சுட்டாங்க, ஸோ ஏர்ஃபோர்ஸில் இருக்கவங்க சுட்டாங்க, கண்ணா பின்னாடி சுற்றி இருக்க ஆட்கள் எல்லாரையும் சுட்டாங்க. கிட்டத்தட்ட 9 பேர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ தூரத்துலேருந்து ஒரு காவலர் வந்து கையில் துப்பாக்கியோட நின்றுட்டு இருக்கும்போது தூரத்தில் ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ அந்த இடத்துல வந்து தீவிரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்து கரெக்டாக குறிப்பார்த்து சுடும் போது ஒரு தீவிரவாதி உடம்புல வந்து அவர் சுட்ட புல்லட் வந்து படும் போது அந்த வெடிகுண்டு அதாவது அதில் பட்ட உடனே வெடித்து சதறிட்டாங்க 5 பேருமே. ஸோ இருக்கிறதுலே ஒரு மோசமான நாடாளுமன்றம் இந்தியாவில் நடந்து ஒரு பயங்கரமான தீவிரவாதி உள்ளே வந்தாங்க அப்படின்னா, ஸோ டிசம்பர் 13, 2001 இந்த ஒரு நாடாளுமன்றமும் டிசம்பர் 13, 2023 கிட்டத்தட்ட 22 வருஷம் கழித்து அதே மாதிரி ஒரு சம்பவம் நிகழலை. கண்ணுக்கு முன்னாடி வந்து லைட்டாக வந்து ஒரு ஜர்க்கை காமிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல இப்போ எல்லாரும் மனசில் ஒழிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உள்ளே வந்த 2 பசங்க எந்த ரூபத்தில் அந்த டின்னை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க, செக்யூரிட்டி வந்து அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சா, இல்லைனா யாரோட ஏற்பாட்டில் அவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்களா. ஸோ ஈஸியாக வந்து செக்யூரிட்டியை தாண்டி யாருமே வந்து உள்ளே வந்துட முடியாது. ஸோ 100-200 லட்சக்கணக்கான மக்கள்கள் மனசில் வந்து இந்த ஒரு கேள்வி வந்து எழும்பியிருக்கு, எனக்கும் எழும்பியிருக்கு, வீடியோ பார்க்குற ஆட்களுக்கும் இதே டவுட் இருக்கும், செக்யூரிட்டி மீறி எப்படி உள்ளே இதெல்லாம் கொண்டு போக முடியும்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க கோவிலுக்குள்ளேயே வந்து மொபைல் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி அங்கேயே வந்து இவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும் போது இவ்வளோ எம்பிக்கள் கூடி நாடாளுமன்றம் நடக்கக்கூடிய இடத்துல இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து செக்யூரிட்டிலாம் இருப்பாங்களான்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். எனக்கும் அதே சந்தேகம் தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி இன்னும் மேலே எதுவும் அப்டேட் விஷயம் கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ டெய்லி ஒரு யூஸ்ஃபுல் நியூஸை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் மட்டும் கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். எல்லோரும் பார்த்து பத்திரமா சேஃபாருங்க. ஸோ பாய் நண்பா.